என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்னா, ஒரு நாட்டுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அது என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா, அந்த என்ன நாடுங்கிறது எனக்கே தெரியாது, விக்கிபீடியா பார்த்து கொஞ்சம் சொல்லிடுறேன். பார்த்துட்டேன், நீங்கள் போய் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்துக்காதீங்க. நான் சொல்கிறது எதுவுமே விக்கிபீடியாவில் இருக்காது, ஏன்னா என்னோட மூளை அதை நான் செலவு பண்ணி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓ சாரி, இதை நான் தெரியாமல் சொல்லிட்டு நான் எடிட் பண்ணிடுறேன். விக்கிபீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் எடுக்கிறேன், விக்கிபீடியா வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. அது நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மை தான். நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு காமன் மேன். நான் காமன் மேனாக விக்கிபீடியாவை பார்த்து உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்படி கையை ஆட்டிகிட்டே தான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மதன் கோரி. அது வந்து அங்கேருந்து வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய 10 வியர்ட் திங்ஸை பற்றி பேசணும்னு வந்து சொன்னாங்க. 10 வியர்ட் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு நாட்டில், தாய்லாந்து அப்படின்ற ஒரு நாட்டில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேர்த்துட்டே இருக்கும். அப்போ நடுவில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், What the fuck is wrong with you? எனக்கு இப்படி அடிக்கடி வந்து கோவம் வந்துடும், கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த ப்ளூபர்ஸை எடிட் பண்ணி போட்டுருவேன், அதையும் பார்த்து நிறைய வியூஸ் வந்துடும், நான் நிறைய சம்பாதிச்சிருவேன். அப்புறம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நான் 10 ரூபா கூட சம்பாதிக்கிறதுல எனக்கு எங்கிட்ட மைக் வாங்குறது கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஒரு ஸ்டிக்கில் கட்டி வச்சுட்டு அப்படியே பேசுகிறேன். அந்தளவுக்கு நான் ஒரு சிம்பிளான ஆள், எந்த மேடையில் ஏறினாலுமே என்னை பற்றி நானே பெருமையாக பேசிக்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப ஆடுறேன்ல, அது வந்து அப்படி தான் ஆடுவேன், ரொம்ப ஆடு தலகரம் வந்துருச்சு, அப்படிதான் ஆடுவேன். நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். நீங்க வந்து அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட்ஸ்லாம் சொல்லி நிறைய இருக்கு, அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட்ஸ்க்குள்ள இன்னைக்கு நம்ம போயிடலாம். நம்ம வீக்லி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தர் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாப்பிட்ற விஷயம் என்னவா இருக்கும், என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். பேசிக்காகவே வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் 9 பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் ஆள் தான் நான். சாப்பிட்ற விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சாப்பிடுவேன். நான் ஒரு ஃபுட் ரிவியர் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பதில் சொல்லிருப்பேன். அதனால் இந்த க்வெஸ்சன் வந்து குட் பண்ணிடலாம். எவ்வளோ வாட்சி ப்ளூ ஃபிலிம் பார்க்காதவங்க மனுஷனே கிடையாது. ஐ எம் எ மேன், அதனால் ப்ளூ ஃபிலிம் எல்லாமே பார்ப்பேன். காமன் ட்ரூத். சன்னி லியோனை தவிர்த்து வேற ஏதாவது, வேற எந்த நடிகைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சன்னி லியோனை நடிகை கிடையாது, அவங்க வந்து ஹீஸ் அ பான் ஸ்டார். அவங்க வந்து பிடிக்காது அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு ஹியூமன் இல்லையா. அதனால வந்துட்டு நான் நிறைய பார்ப்பேன். நானும் விபிஎன்லாம் யூஸ் பண்ணுறேன், கையில கூட அணிஞ்சிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அதனால் நானும் பார்ப்பேன். ஐ லைக் சன்னி லியோன் த மோஸ்ட். அவங்களோட ரீசெண்டாக வந்து ஒரு ஆல்பம் சாங் கூட நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதோட க்வெஸ்சன் ஆன்சர் செக்மெண்ட் வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வந்து இந்த வீடியோ வந்து என்னால் எடிட் பண்ண முடியாத காரணத்தினால வந்துட்டு இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உடன் பிறப்பு வந்துட்டு நான் முடிவு எடுக்கிறது இல்லை. என்றைக்குமே வந்துட்டு சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கூட பிறக்காத சகோதரர்கள் அப்படிங்கிறவங்கள தான் வந்துட்டு நான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். அதனால் வந்துட்டு எனக்கு கூட பிறந்தவங்க பிறக்காதவங்க எல்லாருமே எனக்கு சிப்ளிங்ஸ் அப்படின்னு தான் வந்து நான் யோசிப்பேன். நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்னு சொல்கிற பாட்டு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, இதுதான் வந்துட்டு சொல்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, பை பாய் சியர்ஸ் மக்களே. திஸ் இஸ் மதன் கௌரி சைனிங் ஆஃப் யா. பை பாய் சியர்ஸ். சியர்ஸ். பை பாய் சியர்ஸ்.